Hi Friends, Welcome to Disha Music Academy இன்னைக்கு நம்ம DAW இதை பற்றி தான் பார்க்க DAW டிஏடபிள்யூங்கிறது டிஜிட்டல் ஆடியோ Workstation ஸ்டேஷன் டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷனுங்கிறது என்ன அப்படின்னு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் பாடுவார் பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க இதெல்லாம் ஒன்றா சிங்க் பண்ணக்கூடிய டூல் அதாவது ஓக்கலிஸ்ட் இன்றைக்கி வந்து பாடிட்டு போயிடுவாங்க நாளைக்கு இன்னொருத்தர் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார் இன்னொருத்தர் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்னொரு நாள் வாசிப்பாங்க இதெல்லாமே சிங்க் பண்ணக்கூடிய ஒரு டூலுக்கு பேர் தான் டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் இது வந்து சாஃப்ட்வேரை நம்மளுக்கு அவைலபிள் பிஜி எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க ஏற்ற டா யூஸ் பண்ணுவாங்க அதாவது எஃப்எல் ஸ்டுடியோ கியூ பேஸ் லாஜிக் ப்ரோ அப்படின்னு பலவிதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது பட் நம்ம இன்றைக்கி மொபைலே எப்படி டா யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு நிறையா டூல்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய வித அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எஃப்எல் ஸ்டுடியோ மொபைல் வேர்ஷன் பொறுமையும் கிரியேட்டிவிட்டி இருந்தாலே நீங்களும் ஒரு மியூசிக் டிரெக்டர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்கான ஒரு கீபோர்ட் நாலேஜ் தெரிஞ்சுருக்கணும் பேசிக்காக வாசிக்க தெரிஞ்சாலே போதும் நீங்கள் ஒரு அழகான ஒரு சாங் அவுட் புட்டாக கொண்டு வர முடியும் எஃப்எல் ஸ்டுடியோ மொபைல் வேர்ஷன் யூஸ் பண்ணி எப்படி சாங் கம்போஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் எஃப்எல் ஸ்டுடியோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே எஃப்எல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் பட் ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு சில டூட்டோரியல் வீடியோஸ் வந்து வேணுமா அப்படிங்கிறது கேட்கும் அது எதுக்காகனா இந்த ஆப் மூலயமா நீங்கள் என்னென்ன மியூசிக்ஸ் எல்லாம் எப்படிலாம் கம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டூட்டோரியல் வீடியோஸ் அது வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லாட்டி அதை கோ த்ரூ பண்ணி நீங்கள் டூட்டோரியல்ஸ் நிறைய கற்றுக்கலாம் ஓகே ரைட் சைடில் நியூ அப்படிங்கிற பட்டன் இருக்குது இந்த நியூ பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட் ஆப்ஷன் எம்டி அதாவது எம்டி ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அதனால் எம்டி ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நேம் அந்த நீங்கள் கம்போஸ் பண்ணக்கூடிய ஃபைல் நேம் நான் இங்கே டுட்டோரியல்னு போட்டிருக்கேன் அதனால் டூட்டோரியலையும் இருக்கட்டும் நீங்கள் இதர் வேணும்னாலும் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ டுட்டோரியல்னே கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டெம்போ டெம்போ டிஃபால்ட்டாக இங்கே ஒன் ஒன் டுவெண்ட்டியில் இருக்குது நீங்கள் இதர் வேணும்னாலும் நம்ம அங்கே உள்ள எடிட் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம் நோ இஷ்யூ நெக்ஸ்ட்டு டைம் சிக்னேச்சர் டைம் சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஃபோர் பை ஃபோரில் இருக்குது பிகாஸ் நிறையா சாங்ஸ் வந்து ஃபோர் பை ஃபோரில் தான் இருக்கும் அதனால் இங்கே டீஃபால்ட்டாக ஃபோர் பை ஃபோரில் இருக்குது நிறைய சாங்ஸ் ஃபோர் பை ஃபோரில் இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி த்ரீ பை ஃபோரில் எதாவது ஒரு சாங் கம்போஸ் பண்ணலாம் ஓகே ஸோ த்ரீ பை இப்போ த்ரீ பை ஃபோராக சேஞ்ச் ஆயிடுச்சு அதாவது ஃபோர் பை ஃபோருக்கும் த்ரீ பை ஃபோருக்கு என்ன வித்தியாசம் ஃபோர் பை ஃபோருங்கிறது த க தி மீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி போகும் த்ரீ பை ஃபோருங்கிறது தக்கிட்ட 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 திசுரநடை தக்கிட்ட 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 அப்படி போய்டிருக்கோம் ஸோ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டு ஸோ நம்ம டேரக்டாக இங்கே ஓகே கொடுத்துக்குறோம் ஸோ உங்களுடைய அவுட்லுக் இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது இந்த ப்ளஸ் ஐகான்ல இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கு இதில் நம்ம ட்ரம்ஸ் அண்ட் சீக்வன்சர் அதாவது ட்ரம்ஸ் சீக்வன்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ட்ரம் சீக்வன்சர் இதில் ட்ரம் டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாகவே நீங்கள் வேணும்னாலும் அதை தனியாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதில் காப்பி பண்ணிட்டீங்கன்னா அந்த கிட்ட வந்து இதில் ஆட் ஆகிரும் நம்ம இப்போது எக்ஸாம்பிளுக்கு எஃப்எல் பேசிக் கிட் அப்படிங்கிற ஆப்ஷன் அதாவது தேர்டில் ஆப்ஷன் இருக்குல்ல இந்த தேர்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த ட்ரம் கிட்டு வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகிடும் அதாவது உங்களுக்கு கிக் அப்படிங்கிற ஆப்ஷன் ஸ்னேர் இதில் நீங்க இப்படி மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரம் கிட்டு வந்து இங்க கீழே டிஸ்ப்ளே ஆகும் இதுல நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ நீங்க இதில் ப்ளே பண்ணிக்கலாம் நம்ம வந்து த்ரீ பை ஃபோர்ல தான் பாட்டு வந்து கம்போஸ் பண்ணப் போகிறோம் அதனால தக்கிட்ட 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 இப்படி தான் நம்ம வந்து பீட் வந்து செட் பண்ண போகிறோம் ஸோ இந்த கிட்டு மட்டும் இல்லை நீங்கள் வேறு கிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மறுபடியும் ப்ளஸ் கொடுத்து ட்ரம் அண்ட் சீக்வென்சர் இங்கே உங்களுக்கு இங்கே டோட்டலாக இங்கே வந்து அந்த கிட்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஸோ இதில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் பட்டன் இருக்குது உங்களுக்கு ப்ரீவியஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நம்மளுக்கு ரெண்டு ட்ரம் கிட்ட வந்து இப்போ ஆடாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து எஃப்எல் ஸ்டுடியோ கிட்டு இது வந்து நைன் நாட் நைன் அப்படிங்கிற கிட்டு ஸோ நம்ம நைன் நாட் நைன் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லை அதனால் நான் இங்கே இங்கே ஆப்ஷன் இருக்குது இல்லையா இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணுன்னா டிலேட் சேனல் இதை வந்து டிலேட் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் இப்போ நம்ம எஃப்எல் ஸ்டூ எஃப்எல் கிட்ட வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து ட்ரெட்ரல் பார்க்க போகிறோம் தக்கிட்ட 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 ஓகே உங்களுக்கு வந்து சேனல் வேணாட்டி நீங்கள் எல்லா சேனலுமே டிலேட் கொடுத்தீங்கன்னா டிலேட் ஆகிடும் இப்போ நம்ம ப்ளஸ் கொடுத்து ஓகே உங்களுக்கு ட்ரம் இங்கே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்கிட்ட தக்கிட்ட அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் ஸோ ஓகே ஸோ இது உங்களோட க்ரியேட்டிவ் தான் நீங்கள் எப்படி வேணாலும் இதை செட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் இது வந்து தக்கிட்ட தக்கிட்ட அப்படின்னு வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஐ திங்க் இங்கே தப்பு நடந்துருக்கு தக்கிட்ட தக்கிட்ட ஸோ இது இந்த லாஸ்ட் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது ஸோ அதனால் அதை மட்டும் மாற்றிக்கிறேன் ஓகே இப்போ ப்ளே பண்ணலாம் தக்கிட்ட 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 ஓகே ஸோ இது வந்து இந்த பாரையும் தாண்டி ப்ளே ஆகுது அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து எது வரைக்கும் ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஸோ நான் இது வரைக்கும் வச்சுருக்கேன் ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் தக்கிட்ட 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 ஓகே ஸோ அப்படி தக்கிட்ட இந்த இது வந்து போயிட்ருக்கு ஸோ ரைட் ஸோ உங்களுக்கு இங்கே அந்த ஸ்னேராக அந்த ஸோ ஹேட் இந்த ஹேட்டோட சவுண்ட் வந்து நீங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணி விட்டு ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பிகாஸ் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு அந்த ஹேட்டோட சவுண்டும் சேர்ந்து வரும் ஓகே ஸோ ஸோ இந்த கிளாப் சவுண்டு எனக்கு கிளாப் சவுண்டு வந்து இந்த ரெண்டாவது இங்கே மட்டும் வேணும் ரைட் இப்போ பாருங்கள் ஸோ அந்த கிளாப் சவுண்டு வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த அந்த கிளாப் சவுண்டு மட்டும் நான் கம்மி பண்ணிக்கிறேன் வால்யூம் ஓகே தக்கிட்ட தக்கிட்ட அந்த கிளாப் சவுண்ட் வந்து கம்மியாகிடுச்சு இதுதான் உங்களுக்கு

ஓகே ஸோ இது ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஓகே சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு ரைட் ஸோ இப்போ வந்து இந்த இதே பேட் நீங்கள் என்டை ரோவுக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணி ஸோ இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி காப்பி கொடுத்துறோம் தென் ஸோ இங்கே பேஸ்ட் கொடுத்துட்றேன் ஸோ இது வந்து இங்கே வச்சதா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் ரெண்டு கேப் ரெண்டு ரெண்டு செலுக்கு வந்து கேப் இருக்குது ஸோ நம்ம ப்ளே ஆகிறதும் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி வைக்கணும் பிகாஸ் அதோட ஸ்டாப் ஆகக்கூடாது ஓகே Okay. So, वे वे ஓகே தக்கிட்ட போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு சாங் ஏதோ ஒரு சாங் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாங் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே அது தக்கிட்ட தக்கிட்ட அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து நம்ம வந்து இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எடுக்கணும் ஸோ ப்ளஸ் பட்டன் இதில் ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் டைரக்ட் வேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு இப்போலாம் செகண்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கு இதில் நம்ம போய்ட்டு உங்களுக்கு நிறைய இங்கே கீபோர்டு கிட்டார் எஸ்எஃப்எக்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கிட்டார் சூஸ் பண்ணிக்கலாம் இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு கீபோர்டு பேட்டர் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ப்ளே ஆகுது ஸோ இது இங்கே நம்மளுக்கு தேவையில்லை அதனால நான் இதை பண்ணிடுறேன் ஓகே க்ளோஸ் கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கீபோர்டில் வந்து அந்த கிட்டார் வந்து ஆட் ஆயிரும் இது வந்து நீங்கள் நகர்த்தி வச்சுக்கலாம் ஆக்டிவ் வந்து நீங்க நகர்ந்து வரும் ப்ளஸ் நீங்க கீஸை வந்து பெருசு சின்னது அப்படின்னு மாத்தி வச்சுக்கலாம் ஓகே கண்ணான கண்ணி சாங் வந்து உங்களுக்கு ஈல இருக்கு ஐ திங்க் நம்ம இன்னைக்கு சீல வாசிக்கலாம் இந்த இது கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கு இது கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஓகே இப்போ ஒவ்வொருது கரெக்ட்டா இருக்கு ஓகே இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்றேன் 1 2 3 1 2 3 ஓகே ஸோ உங்களுக்கு பீட் இப்படி தான் போயிட்ருக்கோம் இப்போ இந்த லேயரில் உங்களுக்கு ஏதோ க்ரியேட் ஆகியிருக்கு ஸோ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இதை இருந்து வச்சுட்டு ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து இது பிளே ஆகும் ஓகே ஸோ இங்கே இருக்கிற கீ நம்மளுக்கு தேவையில்லை ஸோ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இந்த க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம் ஸோ மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணு என் மீது சாயவா ஸோ இதில் உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்டு ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடியோ ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இதில் நீங்கள் ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அந்த ஆடியோ ட்ராக்கில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் சாங்கை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் சினிமா சாங்ஸ் எடுத்திருக்கேன் பட் நீங்கள் ஓனாக லிரிக்ஸ் போட்டு ஓனாக நம்ம டியூன் பண்ணி ஒரு சாங்கே நம்ம வந்து அவுட் எடுக்க முடியும் இந்த அப்ளிகேஷன் மூலிமா ஸோ இதை பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இந்த ஆப் மூலயமா ஒரு சாங்கை வந்து நம்ம ஃபுல்லாக ப்ரொஃபஷ்னலாக வந்து அவுட்புட்டாக எடுக்க முடியும் ஸோ இதை பற்றின டுட்டோரியல் வீடியோஸ் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க சில மொபைல்ஸில் எஃப்எல் ஸ்டுடியோ அப்படிங்கிற அந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஓபிபி எரர் அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எரர் காமிக்கும் ஸோ இந்த எரர் எனக்கும் வந்துச்சு நான் அதை சரி பண்ணிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா என்னோட நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் ஸோ இப்படி இந்த சாங் போயிட்டு இருக்கும் நீங்க எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கலாம் இனி இதை பத்தி ப்ரீஃபாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பிகாஸ் இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக கற்றுக்குவோம் இப்போ இது ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு இதை நீங்கள் சேவ் பண்ணணுன்னா இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இங்கே நியூக்கு கீழே சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது சேவ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எஃப்எல்எம் அப்படிங்கிற ஒரு ஃபைல் அதாவது இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேராகவே சேவ் பண்ணுமா பிகாஸ் நம்ம ஃப்யூச்சரில் வந்து இதை மாடிஃபை பண்ணுவோம் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம் நாளைக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம் அதனால் இதை நீங்கள் பீட்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஓக்கல் ஓக்கலிஸ்ட்டை கூப்பிடும்போது அதுக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்போ இதே ஆப்பில் தான் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் எஃப்எல்எம் அப்படிங்கிற ஃபைலில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மிடி ஃபைலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வேவ் ஃபார்மேட் இது ஃப்ளாக் அப்படிங்கிற ஃபார்மேட் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இது வந்து ட்ராக் அப்படிங்கிறதுல சேவ் ஆகும் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ நம்ம எம்பி த்ரீ அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்து சேவ் கொடுத்து இங்கே ஹை குவாலிட்டி அப்படிங்க கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு MP3 த்ரீயாக இது வந்து கன்வெர்ட் ஆயிரும் இந்த கன்வெர்ட் ஆன ஃபைலை வந்து நீங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே FLM அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும் நீங்கள் அதிலிருந்து இந்த ஃபைலை எடுத்து காப்பி பண்ணிக்கலாம்